திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிந்தால் கால்நடை வளர்ப்போரிடமிருந்து அபராதமாக 10,000 ரூபாய் வசூலிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் முஜிபுர் ரஹ்மான் அறிவித்திருக்கிறார். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் நீர் நிறைந்து காணப்படுவதால் மேய்ச்சலுக்கு இடமின்றி சாலைப்புறங்களில் உள்ள குப்பை தொட்டியில் கிடைக்கும் இலைத்தழைகளை நாடும் கால்நடைகள் பால் கறக்கும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் சாலையில் சுற்றித் திரிகின்றன. இதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் வருவோர் விபத்துகளை சந்திப்பதால் மாடுகளை சாலைகளில் திரியவிடும் மாடு வளர்ப்போரிடமிருந்து அபராதம் வசூல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனையும் மீறி பிடிபடும் மாடுகள் 3 தினங்களுக்குள்ளாக அபராதத்துடன் மீட்கப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் மாடுகள் ஏலத்தில் விடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.